நிறைவுத்தன்மை பெற வேண்டுமா? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒன்றை இலக்காக வைத்துக்கொண்டு அதனை அடைந்தாலே நிறைவுத்தன்மை என்று வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நீங்களாகவே இருக்கும் வரை இயல்பாகவே நிறைவுத்தன்மையுடனே இருக்கின்றீர்கள் என்று பொருள். உங்களின் இயல்பிற்கு எதிராக உங்களுள் பலதரப்பட்ட திணிப்புகளையும் ஆசைகளையும் நீங்கள் வளர்த்து கொண்டதால் நிம்மதி இழந்து நிறைவுத்தன்மையை புறத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று பொருள். நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாதபடி சமூக கட்டமைப்பில் போலியான கல்வியும் அடிமை தொழிலும் கலாச்சாரமும் உங்களை சீரழித்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் ஆதிக்கவாதிகள் திட்டமிட்டு உங்களை அடிமையாக வைத்து ஆண்டு கொண்டிருக்கின்றனர் என்பதே உண்மை. உங்களின் வாழ்க்கையின் இலக்கு இன்னதென்று உணராமல் நீங்கள் ஆசைகளில் இருப்பதால் நீங்கள் நீங்களாகவே இல்லை. இங்கு நீங்கள் பிறந்ததன் காரணம் தெரியாமல் உங்களை உணராமல் வாழ்ந்து போய்விடக்கூடாது. உங்களின் சாதி சதியானது, உங்களின் மதம் வெறி கொண்டது, உங்களின் கருணை அன்பு மட்டுமே உங்களை உணர வைத்து நிறைவுத்தன்மையை தரும். உங்களை உணர்ந்தால் மட்டுமே உங்களின் பிறப்பு ஓர் சரித்திரமாக இருக்கும். உங்கள் ஆன்மாவிற்கும் பிற ஆன்மாவிற்கும் தொண்டு செய்தால் நீங்கள் நிறைவு காண முடியும். போலியான ஆன்மீகவாதிகளுக்கு அதை வைத்துத்தான் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆசையிலும் பற்றுக்களிலும் நீங்கள் பயணிக்கும் போது உங்களை குபேரனாக்குகின்றேன், யோகி சித்தர் ஞானியாக்குகின்றேன் என்று கூறி அவர்கள் வளமாக வாழ்ந்து விடுகின்றார்கள். எல்லாம் உங்களை ஏமாற்றியே ஆன்மீக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் நீங்கள் கற்ற கல்வி, மருத்துவம், தொழில் எல்லாம் உங்களை அடிமையாக இருக்கச் செய்து உங்களை தடுத்தாண்டு கொண்டிருக்கின்றது. எதையும் நீங்கள் உணராமல் அஞ்ஞானத்துடன் விஞ்ஞானத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்க நீங்கள் எப்படி நிறைவுத்தன்மையை காண்பீர்கள்? உங்களின் உழைப்பால் மட்டுமே நீங்கள் உயர முடியும், தலைநிமிர்ந்து மானத்துடன் வாழ முடியும். தொழில் பெயரிலும் ஆன்மீகம் பெயரிலும் நாட்டை சீரழிப்பவர்கள், காட்டை சீரழிப்பவர்கள், மதத்தின் பெயரால் மக்களை பேதம் கற்பித்து குரூரமாக இருப்பவர்கள், விவசாயத்தை அழித்து இயற்கை வளங்களை சூறையாடுபவர்கள் இந்த பேரண்டத்தில் மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் ஆவர். அவர்களிடம் நீங்கள் எப்படி நிறைவுத்தன்மையை பெற முடியும்? அங்கு சென்றால் உங்களுக்கு எந்த நன்மையும் உண்டாகாது, பாவ கருமங்களின் வினை மட்டுமே உருவாகும். ஏழைகளிடம் வாங்கும் சாபமும் பணக்காரனிடம் வாங்குகின்ற பாராட்டும் ஆபத்தானவை என்பது பலருக்கும் புரிவதில்லை. மக்கள் தொண்டு மட்டுமே உங்களை மகேசன் தன்மையை உணர்த்தி நிறைவு தரும். மக்கள் தொண்டுகளை மனமுவந்து செய்பவர்களே உயர்ந்தவர்களாவர். இங்கு மற்றபடி உயர்ந்தவர்கள் என்று எவரும் இல்லை. வறுமையில் வாடும் ஏழையை விட எல்லாம் இருந்தும் கருமையாக வாழ்பவர்களே மிகவும் ஏழ்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு செய்யும் தொண்டுகளால் இந்த பேரண்டமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் என்பது சத்தியமான உண்மை. இந்த பேரண்டமான இறைவனின் ஆசிகள் பூரணமாக அதனால் அமைந்துவிடும். சத்தியமாக ஆலயங்களுக்கு செய்யும் தொண்டுகள் பயனற்றதுதான். உங்களை பிறர் எந்த எதிர்பார்ப்புமின்றி வாழ்க வாழ்க என்று மனமாற வாழ்த்தும்படி உங்களின் செயல்கள் இருந்தால் போதும், உங்களுள் நல்ல அதிர்வலைகள் தன்னாலே உண்டாகும். இங்கு தேவைகளுக்காக பயணிக்கும் மனிதர்கள் என்றுமே நிறைவுத்தன்மையை அடைவதில்லை. சரி, தங்களின் தேவைகள் பூர்த்தியடைந்தால் நிறைவுத்தன்மை ஏற்படும் என்பதிலாவது தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்களின் எண்ணங்கள் அப்படி இருப்பதில்லை. அடுத்தடுத்து அவர்களின் பற்றுக்களை மையப்படுத்தி தேவைகள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றது. மனிதனின் ஆசை மனமானது கடலை விட பெரியதல்லவா? ஆசைகள் அதிகம் உள்ளவர்களிடம் எப்போதும் தேவைகள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும்.
எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் நோய் நாடி வருமே தவிர நிறைவுத்தன்மை என்பது வரவே வராது. நல்லது செய்ய வேண்டுமெனில் அதனை துணிந்து செய்தாக வேண்டும். அப்போதுதான் நிறைவு கிடைக்கும். பணத்தால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் எதையும் செய்ய முடியாது. பணத்தால் நீங்கள் கடமையை செய்ய முடியும், அவ்வளவுதான். ஆனால் நிறைவுத்தன்மையை காண முடியாது. இந்த சமூகம் உங்களிடம் என்ன இருக்கின்றது என்பதை பார்த்தே உங்களை மதிக்கின்றது. நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்கள் என்பது இந்த சமூகத்திற்கு தேவையற்றதாக இருக்கின்றது. அதனால் உங்களின் மனமானது மற்றவர்களை திருப்திப்படுத்தவும் மற்றவரிடையே செல்வாக்கை உயர்த்தி கொள்ளவும் துடிக்கின்றது. உண்மை என்னவெனில், பணத்தோடு வாழ்வதல்ல வாழ்க்கை. நீங்கள் உங்களின் சீவனை சிறப்போடு வைத்து வாழ்வதே நிறைவான வாழ்க்கை. ஆனால் சித்தர்கள் மட்டுமே அத்தகு சீவனை சிவமாக்கி தாங்கள் அடைந்த உண்மையான நிறைவுத்தன்மையை உலகுக்கு வெளிப்படையாக கூறியது மட்டுமன்றி எல்லோரும் நிறைவுத்தன்மையை அடைய வழிகாட்டியும் உள்ளனர். உடல் நலமும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் உயர் புகழும் மெய் ஞானமும் என ஐந்தையும் தன்னுள் உணர்ந்து அனுபவித்து அதனை கடந்து வாழும் வாழ்க்கைதான் முழுமையான வாழ்க்கை என்கிறார்கள் சித்தர்கள். இங்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தாங்கள் எல்லாம் அறிந்த பின்பு மக்கள் நலனிற்காக வெளிப்படையாக கூறியவர்கள் சித்தர்கள். பிண்டமானது அண்டத்தோடு பிணைவதே மனித வாழ்வின் இலக்கு என்பதை கூறுவது மட்டுமன்றி பேதங்களற்ற எதிர்பார்ப்பற்ற மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற சித்தர்களின் சித்தாந்தத்தை உணராமல் மூட பக்தியில் மூடர்களாக அலைந்து மாள்கிறார்கள். அதலின் நீங்கள் நீங்களாகவே இருந்து தன்னை அறிந்தால் இந்த உலகையே வெல்லலாம். இப்படி வினையுடைய ஆபத்தான மக்களிடம், பேராசை பேய்களிடம், சாதி மத அழுக்கு மனிதர்களிடம் ஒன்றி பழகாதிருங்கள். பாதுகாப்பற்ற இடத்தில் நிறைவை நீங்கள் உணர முடியாது. நீங்கள் செல்லும் தொழில் கூடங்கள், உங்களின் குழந்தைகள் செல்லும் பள்ளிக்கூடங்கள், பொது இடங்களில் பிறரின் செயல்கள், கார்ப்பரேட் கம்பெனிகளின் அடக்குமுறைகள், மருத்துவமனை அவலங்கள் என எதிலும் நீங்கள் நிறைவை காண முடிவதில்லை. உண்மைதானே, நீங்கள் நேர்மை உணர்வுடன் இருப்பது உங்களுக்கு மட்டுமே இருக்க முடியும். சமூகமே சுயநலத்துடன் இருப்பதால், பொறாமையுடன் உங்களை பார்ப்பதால் அவர்களிடம் நீங்கள் நிறைவை காண முடியாது. அதலின் நீங்கள் எந்த எதிர்பார்ப்புமின்றி அறிவோடு செயல்படுங்கள். உங்கள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள். வெற்றி நோக்க எண்ணத்தில் எதுவும் செய்யாமல், சாதிக்க வேண்டும் என்று கருதாமல், விடாமுயற்சியுடன் உங்களின் செயலை உறுதியாக செய்யுங்கள். அந்த செயல்கள் நேர்மறையான வெற்றியை தரும், எல்லா செல்வத்தையும் பெற்றுத்தரும். அப்போது உங்களை கடுமையாக விமர்சித்தவர்கள் வினோதமாக மதிப்பார்கள். எத்தனை மோசமான வார்த்தைகளால் உங்களை ஏசியவர்கள் நீங்கள் சாதித்து நிறைவை பெற்ற பின்பு பூசிக்க வருவார்கள். அதலின் உங்களின் மனதிற்கு இது நல்லதென்று தோன்றினால் தள்ளி போடாமல் உடனே செய்து விடுங்கள். தள்ளி போட்டால் உங்களின் மனம் மாறிவிடும். அதுபோன்று இது கெட்டதென்று உங்களின் மனதில் தோன்றினால் அதனை தள்ளி போட்டு விடுங்கள். அப்படி தள்ளி போட்டால் கெட்டதை செய்ய விரும்பாமல் மனம் மாறிவிடும். எல்லா நிறைவுகளும் உங்களின் மனத்தின் செயலை பொறுத்தது. நீங்கள் சித்தாந்த பாதையை சிந்தித்து பயணித்தால் மட்டுமே முழுமையான நிறைவை பெற முடியும். அதற்கு நீங்கள் என் நிலையிலும் நல்ல செயல்களை உறுதியாக செய்ய வேண்டும். நல்லவற்றை ஆதரிக்க வேண்டும். வேண்டாத விவாதங்களில் இருந்து தனித்திருக்க வேண்டும். பிறர் நலன் கருதி நல்ல சொற்களை பேச வேண்டும். எப்போதும் பிறருக்கு உதவியாக நன்மைகள் செய்யும் எண்ணத்துடன் வாழ வேண்டும். எவரிடமும் பேதம் காணாமல் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இதில் ஒரு ஆழமான உளவியல் தன்மை ஒளிந்திருக்கின்றது. அதாவது, உங்களின் எண்ண அலைகள் நீங்கள் அறியாமலே சுத்திகரிப்பு செய்யப்பட்டு உங்களுள் மனமற்று போகும். அதன்பின் தன்னை உணர வைக்கும். பேரின்ப வாசலை திறந்துவிடும். உங்களை என் நிலையிலும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும். பிறருக்கு நீங்கள் அளிக்கும் மகிழ்ச்சி என்பது உங்களின் மகிழ்ச்சிக்கான முதலீடுதான். அதுபோல்
உங்களின் செயல்களில் நேர்மையும் சத்தியமும் கொண்டு தான தருமங்கள் செய்து தற்சார்போடு இயங்கினால் நீங்கள் உங்களுள் தன்னை உணர்ந்து நிறைவுத்தன்மையை உணர்வீர்கள். என் கையில் ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள், சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள், சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23